வணக்கம். பெண்ணை பற்றி வரலாற்று பூர்வமாக எழுதப்பட்ட படைப்பு ஆவணம். எழுதியவர் பிரபஞ்சன். 1. அதிதி. வானம் கிளிப்பட்டது போல பெரும் இறைச்சல் எழுந்தது. குடிசைக்குள் கையே தலனையாக கொண்டு படுத்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த அதிதி கண் விழித்தாள். சிங்கமோ புலியோ காட்டு யானையோ வந்திருக்கிறோமோ என்கிற எண்ணத்துடன் பக்கத்திலே அவளுடைய 6வது விரல் போல இப்போதும் அவளுடனே இருக்கும் வில்லை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். அம்புகள் போட்டு வைத்த குடுவையை எடுத்து கூர்மையான அம்புகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டாள். படுத்து தவழ்ந்தபடியே சின்ன வாசல் வழியாக குடிசையை விட்டு வெளியே வந்தாள். மிருகங்கள் எதுவும் இல்லை. குரங்கு கூட்டம்தான் அந்த பேரோசையை எழுப்பி கொண்டிருந்தது. அவளுக்கு முன்னால் வானத்தை மறைத்து கொண்டு தேவதாரு அரங்கள் வளர்ந்து செழித்திருந்தன. சிவப்பன் என்று அதிதி பெயர் வைத்திருந்த ஆண் குரங்குதான் ஆக்ரோஷமாக சண்டை போட்டு கொண்டிருந்தது. அதனுடன் 2-3 வானரங்கள் மோதின. கைகளையும் கால்களையும் வாயையுமே ஆயுதமாக கொண்டு சிவப்பன் கடுமையாக சண்டை போட்டு கொண்டிருந்தான். அதன் மேல் உடம்பு இரத்தத்தால் எதிரிகள் கடித்த காயத்தால் செவ்வாரிப்பூ போல இருந்தது. எனினும் அஞ்சாமல் அது யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதிதி அடிக்கடி காணும் காட்சிதான். சிவப்பன் தன் கூட்டத்தின் தலைமையை விரும்புகிறது. எத்தனை பெண் குரங்குகளையும் குட்டிகளையும் அடைகிறதோ அதை பொறுத்தே சிவப்பனுக்கு தலைமை பதவி கிடைக்கும். பெண் குரங்குகளுடன் ஏற்கனவே உறவு வைத்திருந்த குரங்குகள் தங்கள் ஆதிக்கம் கழன்று கொள்ளக்கூடாது என்ற அச்சத்தால் சிவப்பனை எதிர்த்து சண்டையிடுகின்றன. மிக உயரமான மரக்கிளையிலிருந்து எதிரி குரங்குகள் விழுந்து செத்து கொண்டிருந்தன. அதிதி பார்த்து கொண்டிருந்தாள். யுத்தம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. சிவப்பன் போரில் வென்ற பெண்கள் குட்டிகள் பயந்த குரங்குகள் கூட்டத்துடன் வேறொரு மரத்துக்கு குடி போயிற்று. பேச்சு மூச்சென்று காடே அந்த கோலாகலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. சூரிய ரேகைகள் கீழே விழுந்து விடாமல் மர உச்சிகள் ஏந்தி பிடித்து கொண்டிருந்தன. யாதையும் அதையும் மீறி லேசான ஒளிக்கதிர்கள் உதிர்ந்த சருகுகள் போல தரையில் சத்தமில்லாமல் விழுந்தன. பகலையும் இருட்டையும் பிரித்து இனம் காண முடிவதில்லை. பகல் என்றால் கொன்று தின்னும் மிருகங்கள் மறைந்திருக்கும், இரவில் வேட்டைக்கு கிளம்பும். அதிதி இவைகளை அனுபவத்தில் அறிந்திருந்தாள். அவளுக்கு பசித்தது. அவளுக்கு முன்னிருந்த மரங்களுக்கு அப்பால் கன்னத்தில் எழுந்த பரு மாதிரி ஒரு சிறு குன்று எழுந்து நின்றது. அங்கேதான் அவள் குழந்தைகள் இருப்பார்கள். பெரியவள் உமா கரடி தோலை நெருப்பு சுவடுகளை கொண்டு சுட்டு அதன் உட்புறத்தை ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்தாள். கட்டைகளும் எரிந்து கொண்டிருந்தன. உமா முழங்காலை மடித்து போட்டுக்கொண்டும் வேலையில் ஆழ்ந்திருந்தாள். 16-17 வயது கொண்டவள் என்பதை அவள் ஸ்தனங்களும் உடல்வாகும் சொல்லின. சற்று தூரத்தில் அவள் தம்பி தரு இரும்பை கல் சுத்தியலால் அடித்து அம்புகள் செய்து கொண்டிருந்தான். இருவருமே நிர்வாணமாக இருந்தார்கள். அதிதிக்கு பசி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. குழந்தைகள் அருகில் வந்த அவள் உமாவுடன் இருந்த கரடித்தோலை வாங்கி தன் நிர்வாண உடம்பு மேல் சுற்றி கொண்டாள். உடம்புடன் இருப்பதால் உடை என்று சொல்லப்பட்ட அதை அணிந்தாள் என்றால் அவள் வேட்டைக்கு போகிறாள் என்று அர்த்தம். முச்செடிகள் கூரிய பாறைகள் பாய்ந்து தாக்கும் மிருகங்களின் கூரிய நகங்கள் அவைகளிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக அந்த உடை அணிய வேண்டி இருந்தது. அம்மா வேட்டைக்கு போகிறாள் என்று தெரிந்ததும் குழந்தைகளுக்கு சந்தோஷம். தரு தன் பல்லை காட்டிக்கொண்டு சிரித்தான். குரங்கு மாதிரி குதித்தான். குடிசைக்குள் ஓடி கம்புகளை திரட்டி கொண்டு உமாவுக்கும் அவனுக்கும் என்று அம்மா தயார் செய்து கொடுத்திருந்த வில்களையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். அவர்கள் உணவு தேட புறப்பட்டு விட்டார்கள். புறப்படும் முன் அதிதி உமாவின் தலையில் தட்டி குடிசையை காட்டி கல் என்றாள். கதவு அற்ற அக்குடிசைக்குள் யாருமில்லாத நேரமாக பார்த்து பாம்புகள் மலைப்பாம்புகள் புலி கரடி சிறுத்தை என்று எதுவும் புகுந்து மறைந்து கொண்டு இருட்டில் தாக்கும் அபாயம் எப்போதும் இருந்தது. உமா ஓட்டி சென்று குடிசையின் வாசலை பாறாங்கல்லை வைத்து மூடிவிட்டு திரும்பினாள். அதிதி திசையை அனுமானிக்க வானத்தை பார்த்தாள். கண்ணு கட்டிய தூரம் வரை காடுகள் காடுகள். ஏதோ ஒரு திசையை தீர்மானித்து கொண்டு வேகமாக நடக்க தொடங்கினாள். குழந்தைகள் அவளை பின்பற்றி அவள் காலடி தடத்திலே நடந்தார்கள். வெகு நேரம் நடந்த பிறகு ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. தண்ணீர் உமாவுக்கும் தருவுக்கும் என்றுமே மகிழ்ச்சி தரும் விஷயமாக இருக்கும். அவர்கள் ஆற்றில் விழுந்து புரளத் தொடங்கினார்கள். அதிதி புன்னகையுடன் குழந்தைகளின் உற்சாகத்தை அவதானித்து கொண்டிருந்தாள். மீண்டும் அவர்கள் நடந்தார்கள். ஓரிடத்தில் வெள்ளரி கொடியை கண்டார்கள். பாழம் பாழமாக வெடித்திருந்தன பழங்கள். அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டார்கள்.
உடம்பில் தெம்பு மீண்டது போல இருந்தது அதிதிக்கு. திடுமென அவள் காதுகள் உஷாராயின. காற்றில் மிதந்து வந்த அந்த வித்தியாசமான புல் வாசனையை அவள் முகர்ந்தாள். அவள் முகம் இறுகியது, கண்கள் அறையா சுருங்கின. அம்மாவின் முகமாறுதலை கண்டு குழந்தைகள் உஷாரானார்கள். அம்மாவின் இந்த தோற்றம் வேட்டை நிகழ்ந்து விட்டது என்று பொருள். இவர்கள் வில் விட அம்பை பொருத்தி கொண்டு தயாரானார்கள். அதிதி ஒவ்வொரு அடியையும் சப்தம் எழாமல் நடந்து வைத்தாள். தரையில் விழுந்திருந்த விட்டைகளை கூர்ந்து கவனித்தாள். சகதியில் பதிந்திருந்த காலடி தடங்களை ஆராய்ந்தாள். அதிதி பிள்ளைகளிடம் திரும்பி ஒற்றை விரல் காட்டி மீண்டும் ஒரு விரலை மடித்து காட்டினாள். இதன் அர்த்தம், ஒரு மிருகமும் ஒரு குட்டியும் சற்று தூரம் போன பின் திரும்பி தலையின் இருபுறமும் ஒற்றை விரலை வைத்து காட்டினாள். மான் மிக மெதுவாக ஒரு செடியை விலக்கி கொண்டு கவனித்தாள் அதிதி. சற்று தூரத்தில் ஈன்ற களைப்போடு படுத்து கிடந்தது ஒரு பெண்மான். சற்று விலகி காதுகளை உடைத்து கொண்டு ஒரு ஆண்மான். அம்பை நாணில் வைத்து காது வரைக்கும் இழுத்து ஆண்மானுக்கு குறிவைத்தாள் அதிதி. நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. அம்பின் குறி சரியாக மானின் வயிற்று பகுதியில் இருந்தது. அசையாமல் ஒரு கல் மாதிரி நின்றாள் அவள். கண் திறப்பதற்குள் அம்பு குறி நோக்கி பாய்ந்தது. ஒரு துள்ளலுடன் தரையில் விழுந்தது மான். பெண்மான் மிரண்டு குட்டியை விட்டுவிட்டு எழுந்து ஓடியது. குட்டியை குறிவைத்து தருவை தடுத்தாள் அதிதி. நிறை மிருகங்களை ஈனப்போகிற பெண் மிருகங்களை, குழந்தை மிருகங்களை கூடுமானவரை கொல்லக்கூடாது என்று இருந்தாள் அதிதி. பெண் என்பது நிறைய உயிர்களை தோற்றுவிக்கிற உணவு பொருள் என்கிற வரைக்கும் அதிதி அறிந்திருந்தாள். அம்பி நுனி கொண்டு மானின் தோலை உரித்து இறைச்சியை வெட்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். காட்டு முல்லைகள் பொக்கென்று பூத்திருந்தன. நடந்து வந்து கொண்டிருந்த அதிதி நின்றாள். முல்லை புதரை கண்டாள். இந்த வாசனையை அவளை மிகவும் ரசித்தாள். இந்த பூக்கள் என்றால் அவள் கரைந்து போகிறாள். தட்சன் எப்படியோ இதை அறிந்து கொண்டு பூக்களை பறித்து அவைகளை ஒரு நாரில் கோர்த்து அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அது அவளுக்கு நன்றாக நினைவுக்குள் இருந்தது. கூடவே ஒரு பெரிய யானை தந்தத்தையும் பரிசாக கொண்டு வந்து கொடுத்தான். அன்று பனியும் காற்றும் காட்டை அலக்கழித்து கொண்டிருந்தன. அன்று களிமண்ணால் பானை செய்து அதை சுட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். தட்சன் அவன் குகையிலிருந்து நெருப்பை கொண்டு வந்திருந்தான். கட்டைகளை சேர்த்து தீயை உருவாக்கி பாத்திரங்களை சுட வைத்து கொண்டிருந்தான். அன்று தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி அவன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு இறஞ்சினான். அவள் அவனை ஏற்றுக்கொண்டாள். அது முதல் அவனும் அவளுமே வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். தட்சன் மாடுகளை பிடித்து அவைகளை பழக்கி தன் குழுவுக்கு கொண்டு வருவதை தொழிலாக கொண்டிருந்தான். அவள் தன் குழுவுக்கு நிறைய மாடுகளை கொண்டு வந்து சேர்த்திருந்தான். அதனால் அவனுக்கு தன் குழுவில் மரியாதை இருந்தது. இது பிடிக்கவில்லை தாரகனுக்கு. தாரகன் சிவப்பனை போலவே பெரும்பாலான நேரம் மரங்களிலேயே இருந்தான். மரக்கிளைகளில் கூண்டு மாதிரி செய்து கொண்டு அங்கேயே உறங்கினான். யானைகள் மாதிரி கருமையான மலைத்தொடர்களுக்கு அப்புறமாக இருந்த காட்டில் அவன் வசித்தான். தட்சன் மாடு பழக்க போயிருந்த காலம் ஒன்றில் அதிதி குழுவில் இருந்த பலனிடம் அன்பு கொண்டு இருந்தான். ஒரு முறை திடீரென்று அதிதி முன் அவன் தோன்றினான். பலன் உறங்கிக் கொண்டிருந்தான். அதிதியை தாரகன் கட்டி அணைக்க வந்தான். யாரை அனுமதிப்பது என்கிற தேர்வு அதிதியிடம் இருந்தது. குழுவின் வாழ்க்கை முறையும் அதுதான். பொறாமை என்கிற வார்த்தையோ, எனது எனக்கு என்கிற வார்த்தைகளோ தோன்றாதிருக்க காலமாக அது இருந்தது. அதிதி மறுத்ததும் பலனிடம் சண்டை போட்டும் தன் ஆற்றலால் அதிதியை கவர முயன்றான் தாரகன். பலனுக்கும் தாரனுக்கும் ஏற்பட்ட இரண்டு நாள் சண்டையில் தொடை பிளந்து செத்தான் பலன். என்றாலும் தாரகனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிதி. விருந்து நடந்து கொண்டிருந்தது. அன்று வேட்டையில் கிடைத்த மானை சுட்டு கொண்டு இருந்தது ஒரு கூட்டம். நெருப்பை வளர்த்து அதனை சுற்றி சுற்றி உமா, தரு, குழு தலைவி ரூபா மற்றும் ஆண்களும் பெண்களுமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். புதிதாக கொண்டாட்டங்களுக்கென்று அதிதி உடுத்துகிற நார்களால் கையை கொண்டு நெசவு செய்த உடையை அணிந்து கொண்டிருந்தாள் அதிதி. உமாவும் தருவும் தங்கள் உடம்பை மறைத்து கொண்டிருந்தார்கள். மிருகத் தோள்களினால் இழுத்து கட்டப்பட்ட ஒரு வகையான மத்தளங்களை முழங்கிக் கொண்டு குழு பாடியும் ஆடியும் விருந்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். விருந்து என்றாலே புதுசு. புதிய உணவு கிடைக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதே விருந்து. மிருகத்தை கொன்ற அதிதியின் திறமையும் அவர்கள் கொண்டாடினார்கள். குழு தலைவியும் பிற ஆண்களும் அதிதியை அணைத்து பற்றி ஆடி தங்கள் அன்பை புலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். உமா குழுவை சேர்ந்த ஒரு இளைஞனுடன் குடிசைக்குள்ளே சென்று விட்டிருந்தாள். உணவு படைக்கும் நேரம் வந்தது. விருந்தை கௌரவிக்கிற முகாந்திரமாக குழுவினர் செய்த புதிய நாருடைய
தலைவி புலிப்பலுடன் சேர்த்து கொடுக்க முன் வந்தாள். அவளே அதிதி அணிந்திருந்த உடையை கழற்றிவிட்டு புதிய உடையை அவளுக்கு அணிவித்தாள். மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அவர்கள் உக்ரமாக கத்தத் தொடங்கினார்கள். விருந்து உச்சத்தில் இருந்த கட்டத்தில்தான் அது நடந்தது. மத்தளத்தின் ஓசையும் குரல் சத்தமும் மலைக்கு மறுபக்கம் இருந்த தாரகனை உசுப்பி விட்டது போலவும், வானத்திலிருந்து இறங்கியவன் போல மலை உச்சிக்கு வந்து நின்றான். எரியும் நெருப்பையும் அதை சுற்றிய கொண்டாட்டத்தையும் கண்டான். அவனுக்கு என்ன நிகழ்கிறது என்பது புரிந்தன. திடுமென சிவப்பனின் யுத்தம் அவனுக்கு நினைவு வந்தது. உண்மையில் சிவப்பனின் மூதாதையர்களின் இரத்தமே அவன் உடம்பிலும் ஓடியது. கதையை எடுத்துக்கொண்டு விடு விடு என கீழே இறங்கி வந்தான். தாரகன் வந்து நின்ற கோலம் குழுவிலுள்ள அனைவரையும் கவர்ந்தது. அனாவசியமாக எங்கோ தூரத்தில் ஆண் தலைமை குழுவை சேர்ந்த ஒருவன் தங்கள் முன் வந்து நின்றது அவர்களுக்கு எரிச்சலை தந்தது. தாரகன் அதிதியின் முன் வந்து நின்றான். இடக்கையை அவள் முன் நீட்டி வா என்றான். மானின் தொடையை ருசித்து கொண்டிருந்த அதிதி நிமிர்ந்து எங்கே என்றாள். எங்கள் குழுவுக்கு களத்துக்கு முடியாது என்பதற்காக தலையசைத்தாள் அதிதி. அச்சத்தின் நிழல் கூட அவளை அண்டி இருக்கவில்லை. தாரகன் அதிதியை நெருங்கி வந்து அவள் கையை பற்றினான். அவனை உதறி கொண்டு எழுந்தாள் அவள். அவன் அவள் புதிய உடையை பற்றி இழுத்தான். அது அவன் கையோடு வந்தது. ஆனாலும் பதறி போகவில்லை அதிதி. கதையை உயர்த்தி ஓ என்று தாரகன் சப்தம் எழுப்பினான். அது யுத்தத்துக்கான அழைப்பு. அதிதி அதை ஏற்றுக்கொண்டாள். கதையையோ வில் அம்புகளையோ எரிந்துவிட்டு துவந்த யுத்தத்தில் ஈடுபடுவது என்று முடிவாயிற்று. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். கைகள் என்று தொடங்கிய போர் கற்களாலான ஆயுதம் என்று வளர்ந்தது. தாரகன் காது கிழிந்து தொங்கியது. இடக்கை முறிந்தது. அதிதியின் தொடை பிளந்தது. வெடிகிற வெளிச்சம் லேசாக வருகையில் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தது. பலகாலம் தீட்டி கூர்மை செய்யப்பட்ட அம்பு தாரகனின் மார்பை உருவிக்கொண்டு வெளிவந்தது. மண்ணில் விழுந்து அலறியபடி புரண்டான் தாரகன். எப்படியும் சாக போகிற உயிரை வதைப்படும் நிலையில் விடக்கூடாது என்கிற அவர்கள் வழக்கப்படி அவன் நெஞ்சை பிளந்தாள் அதிதி. இருதயம் துடித்து அடங்குவதை குழு கண்டது. விருந்து கொண்டாட்டம் புதிய பரிமாணத்தை அடைந்தது. குழு தலைவனை வெல்வது என்பது புதிய குழுவை வெல்வதாகவே அர்த்தம். அவர்கள் இப்போது நிறைய பெண்களோடும் நிறைய குழந்தைகளோடும் கணிசமான ஆண்களோடும் இருந்தார்கள். வேட்டை இனி பெருகும், உணவு பெருகும். புதிய குழுவுக்கு அதிதி தலைவி ஆனாள். அதன் குறியீடாக அவள் தலையில் கிழிந்த சிங்கத்தோலை சுற்றி அதன் வாலை குஞ்சமாக செருகினார்கள். இந்த வழக்கமே மன்னர்கள் முடிசூடும் மரபாக வளர்ந்தது. ரிக்வேதம் அதிதியை இவ்வாறு புகழ்கிறது. அதிதியே வானம், அதிதியே காற்று, அதிதியே தாய், தந்தை, மகன், அதிதியே கடவுள்கள், அதிதியே பிறந்தது அனைத்தும், பிறப்பது அனைத்தும் அதிதியே. அதிதியே வானம், சந்திரம், பூர்ணம். ஆண்மேல் பெண் கொண்ட வெற்றிகளில் முதலாவது இது. இதன் பெயர் தாய் சமுதாயம். ஆதாரம் ஏங்கல்ஸின் குடும்பம், தனி சொத்து முன்னேற்ற பதிப்பகம், 4வது பதிப்பு மற்றும் ரிக் வேதி ஸ்டடீஸ். வரலாற்றை உருவமாக மாற்றி எழுதப்பட்ட கதை.